மாதிரி கண்ணனின் லீலை மயக்காது போகுமோ, மனசுக்குள் நீயும் வந்தாய் நல் வசந்தம் தானே. வாழ்விலே சாய்ராம், கர்மா என்னைக்கு முடிவுக்கு வரும், என்னைக்கு என்னோட வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பிக்க போகிறோம், இதுதான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக். கர்மா என்னைக்கு முடிவுக்கு வரும் அப்படின்றது எந்த ஒரு இடத்துலையும் நிச்சயப்படுத்த முடியாது. கர்மாக்களோட ஆதிக்கம் குறையும், ஆனால் அறவே கர்மாவை அழிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் கர்ம பலன்களை உருவாக்குது. கர்ம பலன்களை உருவாக்கும்போது நான் ஒரு விஷயம், இப்போ நான் ஒருத்தங்க மேலே கோவப்படுறேன்னா அது ஒரு கர்மாவாக எனக்கு வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுது. அப்போது என்னுடைய கர்மாக்கள் இருந்துட்டு தான் இருக்கும், ஆனால் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அதிகமாக செய்யணும், செயல்படணும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செயல் செயல்ன்றது பெரிய ஒரு விஷயம். அப்போ நம்ம செயல்படும்போது சின்ன சின்ன கர்மாக்கள் ஒன்று சேர்ந்தால் அது இந்த பெரிய புண்ணியம் செய்கிறோம் இல்லையா, அன்பு செலுத்துகிறோம் இல்லையா, அடுத்தவங்களுக்காக நம்ம மனசு உருகி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த எல்லா விஷயங்களும் அந்த சின்ன சின்ன பாவத்தை ஈக்குவல் பண்ணி மேலே வந்துடும். கர்மாக்களை என்றைக்கும் யாராலையும் எந்த நிமிஷத்திலையும் அதை முடிக்க முடியாது. சாயப்பா கர்மாக்கம் விளக்கி உனக்கு நான் கொடுக்குறேன்னா இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த செகண்ட்லேருந்து நமக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது அப்படின்றதான் வந்து பொதுவான கருத்து. ஆனால் மனுஷங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது கடன் பிரச்சனை வரும், கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணம் ஆகலையேன்னு ஒரு பிரச்சனை வரும், கல்யாணம் ஆன குழந்தை இல்லையேன்னு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் கர்மா. ஏன்னா நல்லதும் நிமிஷத்துக்கு நிமிஷம் வருது, ஒரு மூச்சு விடுற மாதிரி தான் கர்மாக்கள். ஒரு மூச்சு எப்படி விடுறோம் அதே மாதிரி தான் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சாதாரண ஒரு விஷயத்துக்கு கூட கர்மாக்களுடைய கவுண்டிங் இருக்குது, சாதாரண ஒரு நல்லதுக்கு கூட புண்ணியத்தோட கவுண்ட் இருக்குது, எல்லாமே ஈக்குவல் தான். அதனால தான் சொல்கிறாங்க கெட்டதை செய்யவே செய்யாதுன்னு. கெட்டதை செய்கிறதுக்கு நம்ம செத்து போகிறது கூட மேல் கூட சொல்லுவாங்க சில இடத்துல. பட் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அது வேறு டாபிக் அது. அப்போது நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம மூலமாக இல்லைனாலும் மற்றவங்க மூலமாக தான் அந்த விஷயங்கள் பரப்பிக்கிட்டே இருக்கணும். நல்லதாக நினச்சி மட்டும் செய்யணும், பரப்பிக்கிட்டே இருக்கணும்னா இன்றைக்கி தப்பான விஷயங்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, அது டோட்டலாக உங்களுடைய இதை அழிச்சிடும். நம்ம கிட்டேருந்து ஒவ்வொரு நாக்கில் வர ஒவ்வொரு வாக்குலேயும் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. எத்தனை பேர் தன்னோட குழந்தைங்களை கூட எப்படி திட்டுறாங்கன்றது எனக்கு தெரியும், நானே வந்து திட்டு வாங்கியிருக்கேன், நானே சில பேர் சின்னவங்களை திட்டுவேன். அந்த இடத்துல திட்டுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாரி திட்டுறவங்களுக்கு தான் பிரச்சனை, திட்டு வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, திட்டுறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சாதாரண ஒரு வார்த்தையாக இருக்கும் அதுக்கு கூட கவுண்ட் இருக்குது. இதை சில விஷயங்கள் நம்ம மாற்ற முடியாது, ஏன்னா இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கோம். சாதாரண விஷயத்தை கூட நம்ம கர்மா வருதான்னு சொல்லி பயப்பட வேண்டாம், அதை விட நல்லது அதிகம் செய்யுங்கன்னு சொல்கிறேன். நல்லது அதிகம் செஞ்சால் இந்த விஷயத்தை நம்ம தக்க வச்சுக்கலாம் இல்லையா. அப்போ பாவத்தோட புண்ணியம், நல்ல விஷயத்தோட கெட்ட விஷயத்தோட நல்ல விஷயம் பண்ணும்போது கெட்ட விஷயம் கம்மியாயிடும். ஒரு ஸ்டேஜில் அது நம்ம என்றைக்கோ ஒரு நாள் முக்தி அடையலாம், அதை அடையலாம், அது வந்து வேறு விஷயம். இப்போவே முக்தி அடைகிறதுக்கு உண்டான வழிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அடுத்த பிறவியில் உங்களுக்கு முக்தி அடையிறதுக்கு உண்டான ஒரு இடத்துல சாயப்பாக பிறக்க வைப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை பிஸ்னஸ் மேன் கிட்ட பிறந்தால் அந்த குழந்தை பிஸ்னஸ் பண்ணும், ஒரு குழந்தை படிக்கிறவங்கிட்ட நல்ல ஜாபில் இருக்கிறவங்க அப்படின்னா அந்த குழந்தை ஜாப் இது பண்ணிப்பேன். ஒரு பேரண்ட்ஸ் என்ன வழி காட்டுறாங்களோ அதுதான் குழந்தைக்கு. அப்போ பேரண்ட்ஸ் முக்தி அடைகிறதுக்கு உண்டான தகுதிகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தையும் அதே மாதிரி வளர்ப்பாங்க. ஒரே ஜென்மத்தில் முக்தி அடையிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சிம்பிள் க்வெஸ்சனுக்கு ஆன்சர், கர்மா என்றைக்கும் குறையாது. நம்ம ஒவ்வொரு நினைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கர்மாவுடைய ஆதிக்கம் இருக்கும். நல்லது கெட்டது ரெண்டுமே சேர்ந்து தான் வாழ்க்கை.
நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், நம்ம எதுவும் செய்ய முடியாது. புக்தரோட துறவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்டில் போகும்போது ஒரு மயில் இறகால் சின்ன தூசி ஏதாவது வந்து காலில் மிதிச்சிருவோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஒதுக்கிக்கிட்டே போவாங்க. சில பேர் வந்து மூக்கில் வாயில் சில இதை வந்து கட்டிப்பாங்க, ஏன்னா சில பூச்சிகள் உள்ளே போய் செத்துட்டா அப்படின்னு. அது நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெட்டதை கம்மி பண்ணணும், கெட்ட வார்த்தைகளை கம்மி பண்ணணும், மனசில் போட்டி போகாமல் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும், நல்ல விஷயங்களை அதிகம் பண்ணணும். கெட்ட விஷயத்தை எப்படி குறைக்கிறதுன்றது திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக நல்ல விஷயங்களை எப்படி செய்யலாம் அப்படி நம்ம திங்க் பண்ணாவே நம்ம கர்மாக்கள் பாதி அளவில் குறைஞ்சிடும். ஸோ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நமக்கு ஒரு இடத்துல வளரணும்னா ஒரு விமர்சனங்கள் அதிகமாக வைப்பாங்க, அது நம்ம கேட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. இது எல்லாமே நம்ம மனுஷத்தன்மையில் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டியா நீ மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி இது பண்ணவே கூடாது. என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு நம்ம பாட்டுக்கும் நம்ம எந்த பர்பஸ்க்காக வந்தோமோ அந்த பர்பஸை நோக்கி போயிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா தவிடுபடி ஆக்கிற மாதிரி நம்ம சாயப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து சாயப்பா கிட்டே ஸ்டார்டிங்கில் வருவாங்க, வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பாங்க, அஞ்சு வேலை ஆறு வேலை எதுவாக இருந்தாலும் பூஜை அது இதுன்னு சொல்லி ஆனால் சீக்கிரம் விட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இருக்கவும் கூடாது. என்றைக்குமே அவர்கிட்ட காட்டுற அன்பு அதிகமாகணுமே தவிர குறையக்கூடாது. அதி தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னா யார் ஒருத்தவங்க இடத்துல வெறித்தனமாக இறங்குறாங்களோ அவங்க தான் சீக்கிரமாக சாயப்பா விட்டுடுறாங்க. நான் நம்ம குரூப் ஆரம்பித்த நிறைய பேரை பார்த்துருக்கேன். இவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சீக்கிரமாக நம்ம வந்து எதுவுமே நல்லதே தான் பேசணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் வெடிச்சிருது, வெடித்தவுடனே என்ன ஆகிடுது, டோட்டலாக வந்து எல்லாம் மிஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்பு செலுத்துங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க. கண்டிப்பாக நம்ம கூட தப்பு பண்ணுறவங்க இருப்பாங்க, சின்ன ஒரு தப்பு பண்ணால் கூட நமக்கு கோபம் உச்சத்தில் வரும். ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அமைதியாக இருங்க. இப்போ உங்கள் குழந்தைய தப்பு பண்ணிட்டால் கூட ஒரு 15 நிமிஷம் அமைதியாக ஒன்று மெடிடேஷன் பண்ணுங்கள், இல்லை சாயப்பா சாங் கேளுங்க, இல்லை சாயப்பாட்டை போய் நில்லுங்க, கையை கட்டுங்க, அவர் கண்ணை பாருங்கள். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களோட மனநிலை என்ன ஆகுதுன்றத நீங்களே நினச்சி பாருங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம சாயப்பா தருவார். என்ன தெரியுமா மாற்றத்தை தருவார், நீங்கள் கோவப்பட்டு ஒருத்தனை கத்தி எதுவும் நம்ம வந்து நடக்க போகிறது கிடையாது. பட் அட் சேம் டைம் 15 நிமிஷம் அப்பாவை பார்த்துட்டோ இல்லை மெடிடேஷன் பண்ணிட்டோ இல்லை அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம் சாங்கை கேட்டோ இல்லை சச்சரிதை படிச்சுட்டோ 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பேசி பாருங்கள். தப்பு பண்ணுறவன் திருந்துவான், மறுபடியும் அந்த தப்பை பண்ண மாட்டான், இது நிச்சயம். இதுதான் அப்பாவுடைய மகிமை. ஸோ வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முடிவு பண்ணால் கர்மாக்கள் குறைக்கலாம், சுத்தமாக முடியாதுன்னு அழிக்க கர்மாவே இருக்கக்கூடாது நம்ம நினைக்க முடியாது. ஸோ கெட்டதை விட நல்லது நடந்துச்சுன்னா நம்ம கெட்ட விஷயங்கள் நம்ம ஆளுமை பண்ணாது, எது அதிகமாக இருக்குதோ அதுதான் ஆளுமை பண்ணும். அதனால் இதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி அனலைஸ் பண்ணி ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் தேடி எந்த சாமியாரையும் எந்த ஜோசியக்காரங்களையும் பார்க்க வேண்டாம். நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்.